இதில் அந்த ஹதீஸை பொறுத்தவரில் இந்த ஹதீஸ் நிறைய கிரந்தங்களில் பதிவாகிருக்கிறது. திருமிதியில் வருது அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை சஹி என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் வந்து சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு வந்து அந்த பத்து பேரில் ஒரு ஆள் தான். அவர் தான் இந்த ரிவாயத்தை ரிவாயிச்சு அறிவிக்கிறாங்க. அவர்களிடமிருந்து கேட்ட ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்கிறாங்க. அவங்க அதாவது சாட்சி பகர்கிறேன் என்று சொல்லி போட்டுதான் இந்த செய்தியை அவங்க சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நான் இதை கேட்டேன் என்று சொல்லி இதை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ் எப்படி வருது, அல் அஷ்ரத்து ஃபில் ஜன்னா, பத்து பேர் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள், அல்லது பத்து பேருக்கு சுவர்க்கம் உரித்தாகட்டும். பல கருத்து இருக்கு. அல் அஷ்ரத்து ஃபில் ஜன்னா என்றால் பத்து பேருக்கு சுவர்க்கம் உண்டாகட்டுமாக, அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய அங்கீகாரம், எப்படி பல மாதிரி நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கொள்ளலாம். இப்போ அதில் யாரு என்று சொன்னால், இந்த ஹதீஸை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது இந்த ஹதீஸ் தான் அதில் வரக்கூடிய விஷயம். முதலாவதாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஃபில் ஜன்னு சொல்லி போட்டு அந் நபியு ஃபில் ஜன்னா, அபு பக்ரீம் ஃபில் ஜன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் இருப்பாங்க இந்த ரிவாயத்தில் வருது. அதுக்கப்புறம் அபு பக்ரீம் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலியுன் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபேர் பின் அவ்வாம் ஃபில் ஜன்னா, وسعد بن مالك في الجنه وعبد الرحمن بن عوف في الجنه ولو شئت لسميت العاشر நான் விரும்பினா நான் 10வது பேரையும் நான் சொல்றேன்னு சொன்னாங்க. قال فقالوا من هو யார் அவங்கன்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க. அப்ப ஃபஸ்கத கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து போட்டு قال فقالوا من هو திரும்ப மக்கள் கேட்டாங்க சொல்லுங்க அப்படினு. فقال هو سعيد بن زيد என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த செய்தி திரும்பியதில் பதிவாக இருக்கிறது. இந்த அறிவிப்பாள வரிசை வந்து சரியானது. ஹை, இப்போ இந்த பத்து பேரும் தான், இந்த பத்து பேரும் தான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். சஹாபாக்களில் நேரடியாக ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்ட பத்து பேர். எனவே தான் நாங்கள் இவர்களை அல் அஷரத்து முபஷரான்னு சொல்லி சொல்கிறோம். இது சம்பந்தமாக, இந்த பத்து பேர் சம்பந்தமாக நிறைய அறிஞர்கள் நிறைய புத்தகங்கள் என்ன செய்கிறாங்க, எழுதியிருக்கிறார்கள். நிறைய அறிஞர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். நம்ம வந்து பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை எழுதி போட்டு பத்து தோழர்கள் எழுதிக்கிறாங்க. சிலவங்க நான்கு கலீஃபாக்களை மையப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி பல பல்வேறுபட்ட கோணங்களில் இதை அணுகியிருக்கிறார்கள். சில முஸ்னதுகளை பொறுத்தவரை, ஹதீஸ் துறையை பொறுத்தவரையில் நான்கு கலீஃபாக்கள் எழுதி போட்டு அதுக்கு பிறகு இந்த ஆறு பேரையும் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அப்போ எனவே இது வந்து எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பத்து பேர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹை, இது அல்லாமல் பலவீனமான செய்திகளில் சொர்க்கத்தை கொண்டான்மாரி சொல்லப்பட்ட சில அவங்களோட பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது பலவீனமான செய்திகளில். அது அல்லாமல் பலவீனமான செய்திகளையும் சில பேர் நன்மாரி சொல்லப்பட்டிருக்கிறார்கள், அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அது அல்லாமல் இந்த பத்து பேர் இல்லாமல் நாம் கண்டிப்பாக அது ஒரு விரிவான பகுதி. இது பத்து பேர் இல்லாமல் இன்னும் 28 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறுபட்ட ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு நான் டைம் தர மாட்டேன். ஏன் சொன்னால் இது வந்து நோக்கம் அல்ல. நான் உங்களுக்கு இந்த பேரை மட்டும் சொல்கிறதுக்காக வேண்டிதான். இது ஒரு தனி புத்தகம், ஒரு ஆக்கமே இருக்குது எப்படின்னு சொன்னால், ஒரு தனி புத்தகமே இருக்குது அப்படின்னு சொன்னால், அல் முபஷ்ஷரூன பில் ஜன்னா பிகைரில் அஷ்ரா, அதாவது அந்த பத்து பேர் அல்லாத ஏனைய சுவர்க்கத்தை கொண்டு நன்மாரே சொல்லப்பட்டு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார்கள். அதில் 28 பேரை கொண்டு வந்திருக்கிறார்கள். 28 சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க. நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள பேரை மட்டும் நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இவங்க 38 பேரையும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். இன்ஷா அல்லாஹ் 38 பேரையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் விரிவாக படிப்போம். இப்போ நான் உங்களுக்கு அறிமுகத்தை தாரணை என்றால், நீங்கள் இந்த தலைப்புக்குள்ளே இதை நீங்கள் உள்வாங்கிக்கொள்ளணும். ஏன்னா பத்து சாபாக்கள் தானே நம்ம நினச்சிடக்கூடாது. இன்னும் தேட தேட இன்னும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆய்வு செஞ்சு இப்போ 28 பேரை எழுதியிருக்கிறாங்க. ஒரு இன்னும் ஒருவர் ஒரு புத்தகம் நான் பார்த்தேன், 30 சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டாடுமாறே சொல்லப்பட்ட 30 சஹாபாக்கள். இன்னும் வலுவற்ற, அதாவது ஆதாரமற்ற செய்திகளில் வரக்கூடிய சில சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ இதில் பார்த்தால், இதில் ஒரு 28 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பேரை மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வரும். அதிகமான பேர் தெரிஞ்ச பேர்கள் தான். அதில் முதலாவதாக உசைரிம் பனி அப்துல் அஷல். உசைரிம் பனி அப்துல் அஷல் யாருக்கு தெரியும் இந்த சாபி? ஆ சொல்லுங்க. ஆ
அமில கலீலன் உஜிர கதீரா, புகாரில் வரக்கூடிய ரிவாயத். வருவார், இஸ்லாத்தியர்கள் வர யுத்தத்துக்கு போவார், ரெண்டு மூணு நிமிஷத்துல மூத்தாயிருவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா, இவர் இஸ்லாத்தை ஏற்று ஒரு 2 நிமிஷம் சொர்க்கம் போய்த்தார். அவ்வளோ கால ஜாகிலியத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்து 2 நிமிஷத்துல சொர்க்கம் போறார். கொஞ்சம் அமல் செஞ்சாரு, நிறைய கூலி கிடைக்கப்பட்டு விட்டார்னு சொல்லி வரக்கூடிய செய்தி புகாரில் வருது. இப்ப நான் முதலாவது இந்த பேர் கொஞ்சம் புதுசாகிறதுனால தான் விளக்கம் சொன்னேன், அடுத்த விளக்கம் சொல்ல மாட்டேன். ஹைர். ரெண்டாவது பிலால் இப்னு ரபா, அது எல்லாருக்கும் தெரியும், சொர்க்கத்தில் காலடி சத்தம் கேட்டது தெரியும். மூணாவது சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா குஜராத் சூரத் குஜராத்துடைய இதில் இறங்கின வசனம் சம்பந்தமாக இவர்களுடைய ஒரு சமூக முஸ்லீம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. நான்காவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலி அல்லாஹான், அது நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஜாஃபர் ரலி அல்லாஹான் ரசூல் ஸல்லல்லாஹுடைய எவ்வளோ நெருக்கமானவங்க, அவங்க முகத்தின் அடிப்படையிலும் அவங்களுடைய அந்த தோற்றத்திலும் ஒப்பானவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி ஹாரிசத் இப்னு சுராக்கா, ரசூலா சொன்னாங்க அசாபல் ஃபிர்தௌஸ் அலா, ஃபிர்தௌஸில் ஆலாவுக்கு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்களுக்கு ரசூல் சலாசினம். அது இப்போ புகாரில் வரக்கூடிய ரிவாயத், கிதாபுல் ஜிஹாதில் வருது. அப்போ இவங்க உம்மா வந்து ரசூலில் கேட்குறாங்க, நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் எங்கே என் மகன் சொல்லி. இன்னும் உக்காது அசாபில் ஃபிர்தௌஸ் அலா, இன்னொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லிக்குல்லி ஜனத்தி ஃபௌகா ஜன்னா, ஒவ்வொரு சொர்க்கத்துக்கு மேலே சொர்க்கம் இருக்கிறது. ஃபிர்தௌஸ்ல ஆலா சகஃபு அர்ஷுர் ரஹ்மான், ஃபிர்தௌஸ்ல ஆலாக்கு மேலே அல்லாஹுடைய அரசுர சிம்மாசனத்துடைய முகடு கூரை தான் இருக்குது, அதான் உயர்ந்த சொர்க்கம், அங்கே இவர் போயிட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இந்த ஹாரிஸ் புகாரில் வருது, ஹாரிஸ் ஐபுனும் சுராக்கா. அது மாதிரி ஆறாவது ஹுதைஃபத் இப்னு யமான், ஏழாவது அல் ஹசன் இப்னு அலி சிபித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எட்டாவது அல் ஹுசைன் இப்னு அலி சைதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரை சொல்லி சொன்னாங்க, ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் வாலிபர்களுக்கு தலைவர்கள் சொன்னாங்க. ஒன்பதாவது தக்வான் இப்னு அப்துல் கைஸ் அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி, பத்தாவது ஜெயித் இப்னு ஹாரிசா, 11 சாத் இப்னு முஆத், சாத் இப்னு முஆத் எல்லாருக்கும் தெரியும், இவர் மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய அரசு நடுங்குது. ஏன்னா திரும்பியில் வரக்கூடிய ரிவாயத் சஹீஹ் இஸ்னாத், இஹ்தஸார் ரசூல் ரஹ்மான் லிமௌத்தி சாத் இப்னு முஆத். ஹைர். சல்மான் அல் ஃபாரிசி, இவருக்கு நிறைய சிறப்பு இருக்குது. ஹைர். அதே மாதிரி 12 சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, 13 அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, எல்லாத்துக்கும் சஹீஹான ஹதீஸ், எல்லாத்துக்கும் இருக்குது. நான் இப்போ நேரத்தை கருத்தில் கொண்டு விட்டுட்டு போகிறேன். 14 அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, 15 அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஹராம், 16 உகாஷா இப்னு மிஹ்சன், உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு. இதில் நீங்கள் இப்போ சபா கபியா உகாஷா ரசூசன் துவா கேட்கும்போது அவர் இவர்கிட்ட அரசுல்லா என்னையும் அந்த துவாவில் சேர்த்து கொள்ளுங்க சொர்க்கம் போகிற கூட்டத்தில் சொல்லி ரசூ சல்லாஹ் சலம் அவங்களையும் சேர்த்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் கேட்டார், சபக்க கபியா உகாஷா, உங்களை உகாஷா மூந்திட்டார், ஏன்டா அவ ஒரு ஆளுக்கு தான் துவா இதில் இந்த சந்தர்ப்பத்தில்னு சொல்லி போட்டு ரசூல்லா விட்டுட்டு போகிறாங்க. அந்த ஹதீஸ் நீங்கள் பார்த்துங்க. ஹைர். அதே மாதிரி உகாஷா இப்னு மெஹ்சன், 17 அம்மார் இப்னு யாசிர், 18 அம்ரு இப்னு ஜமோஹ், அம்ரு இப்னு ஜமோ ஹரலி அல்லாஹ், கால் ஊனமுற்ற சஹாபி, கெந்தி கெந்தி யுத்த காலத்தில் ஷஹீத் ஆகிறாங்க. அவங்களோட சம்பவம் ஒரு விரிவான ஒரு சம்பவம். ஹை. 19 யாசிர் இப்னு ஆமிர் அல் அனசி ஹலீஃப் அல் மஹ்சூம், 19 யாசிர் இப்னு ஆமிர் ரலி அல்லாஹான், 20 மாலிக் இப்னு சினான் அல் ஹுதுரி ரலி அல்லாஹான், 21 அபுத்தஹ்தா, அபு தல்ஹா அல்ல, ரெண்டு பேருடைய சம்பந்த, ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பவம் வரும், ஒரே மாதிரி சம்பவம் தான் ரெண்டு பேரையும் வரும். இவரும் தோட்டத்து தர்மம் செய்வார், அபு தல்ஹாவும் தோட்டத்து தர்மம் செய்வார். அபு தல்ஹாவோட விஷயம் வேற, இவங்களோட சம்பவம் வேற. அது அபு தல்ஹா, இது அபு தஹ்தா. ஹைர். அடுத்தது 21 அபு தஹ்தா அல் அன்சாரி ரதி அல்லாஹான், 22 ஹதீஜா பின்த் ஹுவைலித், 22 ஹதீஜா பின்த் ஹுவைலித், இவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி 23 ருமைசா பின்த் மில்ஹான், யார் ருமைசா, 24 ஹப்சா பின்த் உமைர், ஹப்சா பின்த் உமர், ஹதீஜா பின்த் ஹுவைலித், ருமைசா பின்த் மில்ஹான், ஹப்சா பின்த் உமர், 25 சுமையா பின்த் கப்பாத் உம் அம்மார், 26 ஆயிஷா பின்த் சித்தீக், 27 ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 28 உம்மு ஜஃபர் அல் ஹபஷியா ரலி அல்லாஹு அன்ஹா. இதெல்லாம் விரிவான பார்க்க வேண்டிய விஷயம். ஹை. இது ஒரு புத்தகத்தில் ஃபுல்லாக எழுதிக்கிறாங்க, அந்த புத்தகம் நம்ம படித்து தர நோக்கம் அல்ல, இது சொல்கிறதுக்கான தான் நான் கொண்டு வந்தேன். ஹைர். இப்போ அடுத்ததாக நாங்கள் இந்த 10 தோழர்கள், 10 பேர்னு சொல்லும் பொழுது 10 பேரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரில்